கடந்த 5/1/2022 ஹிஜிரி 1444 ஜமாதில் அவ்வல் பிறை 3 அன்று ஓராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியும் முதலாவது முபல்லிகா பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக முகமது நைனார் பள்ளிவாசல் முன்னாள் தலைவர் இந்த பள்ளிவாசலில் 2 முறை நிர்வாக தலைவராகவும் அமானிதத்தை கடுமையாக பேணக்கூடியவருமான கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஹனீஃபா ஜுஹரா குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் கேஎம்ஏ காதர் முஹிதீன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக கிராத்தோத லாமியா ஜுஹராவை அழைக்கிறேன். كتابه مسك
وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تسنيم عينا يشرب بها المقربون إن الذين أجرموا كانوا من الذين آمنوا يضحكون وإذا مروا بهم يتغامزون وإذا انقلبوا إلى أهلهم انقلبوا فكهين وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون على الأرائك ينظرون هل ثوب الكفار ما كانوا يفعلون السلام عليكم جزاكم الله خيرا أدت بدي آخر இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து தரும்படி முகமது நயினார் பள்ளிவாசலின் துணைத் தலைவராகவும் ஜக்காத் கமிட்டியின் செயலாளராகவும் இந்த ஊரினுடைய நலனுக்காக அனைத்து நற்காரியங்களையும் முன்னின்று நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய முகமது நயினார் பள்ளிவாசலின் துணைத் தலைவர் கே எம் கே அப்துல் வாஹித் அவர்களை முன்னிலை வகித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது கல்லூரியிலே பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கான நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நமது கல்லூரியினுடைய மாணவிகளாக இருக்கக்கூடிய பிஸ்மி ஃபாத்திமா அவர்களும் அகமது ஃபாத்திமா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. كلا لما يقض ما أمره فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة وأجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்த படியாக எமது கல்லூரியின் மாணவி சகோதரி ஏ ஹுமேரா அவர்களை திருக்குர்ஆனின் வசனமான 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க் சூராவை ஓத அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح
وجعلناها رجوما للشياطين واعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاء فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نأكل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسوقا بأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم أو جهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يكشف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء يرسل عليكم حاسبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبل ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور السلام عليكم ورحمة الله وبركاته ஜசாக் அல்லாஹ் ஹைரன் ஜாதக் அல்லாஹு இல்மன். அடுத்ததாக திருகுர் ஆனின் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனம் லக்கது கானலகும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா அல்லாஹுவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு கூறியுள்ளான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை பற்றி உரையாற்ற வருகிறார் எமது கல்லூரி மாணவி பிஸ்மி ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தௌஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரிஹி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முளில்ல லஹு வ மன் யுளில் ஃபல ஹாதிய லஹு. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள். யார் இந்த நபி? ஏன் மக்கள் அனைவரும் இவர்களை உயிரினும் மேலாக கருதுகின்றனர்? அப்படி இந்த நபி என்ன செய்தார்கள்? மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இவர்களின் கண்ணியம் வேரூன்றியிருக்க காரணம் என்ன? வார்த்தைகளால் சொல்லி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வகையில் அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நபியை பாதுகாக்க மக்கள் அனைவரும் தங்கள் உயிரை துச்சமாக எண்ணினார்கள். அவர்களுடன் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நபி அவர்களின் பாதங்களில் ஒரு முள் தைப்பதை கூட அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு ஆழமாக நேசித்தார்கள். நபி அவர்களை பாதுகாக்க கழுத்துக்கள் வெட்டப்படுவதை கூட அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள்.
ஏன் இவ்வளவு அன்பு நபி அவர்கள் மீது ஏன் இவ்வளவு அன்பு ஏன் இவ்வளவு பாசம் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள் தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்களே பொறுமை சகிப்புத்தன்மை மன்னித்தல் பிறரை நேசித்தல் சிரமங்களை தாங்கிக் கொள்ளல் இன்னும் ஏராளமான நற்குணத்தை கொண்டிருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குர்ஆனில் வஇன்னக அலா குலுகின் அலீம் 68வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த நற்பண்புகள் நபி அவர்கள் மீது மக்களுக்கு விருப்பத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது இப்பண்புகள் அவர்களை உள்ளம் கவரும் தலைவராக திகழச் செய்தது முரண்டு பிடித்த சமுதாய உள்ளங்களை பணிய வைத்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்த்தது நபி அவர்கள் சகிப்புத்தன்மையில் முதன்மையானவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு சிறிய நிகழ்வை காணுவோம் ஒரு நாள் ஜைத் இப்னு சுகுனா என்ற ஒரு யகூதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஸஹாபாக்களுடன் அமர்ந்திருந்த நிலையில் ஸைத் இப்னு சுகுனா தனது கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்காக நபியிடம் வருகிறான் தவணை முடிவதற்கு முன்பாகவே வருகிறான் சுபஹானல்லாஹ் நேரா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டையை பிடித்து உலுக்குகிறான் கடுகடுப்பான முகத்துடன் குரலுடன் முகமதே நீ எனக்கு கொடுத்த ஹக்கை நிறைவேற்ற மாட்டாயா எனக்கு தெரியும் அப்துல் முத்தலீபின் குடும்பத்தார் இப்படித்தான் என்று யார் மீதுங்க தவறு இருக்கிறது ரசூல்லாவிற்கு கொடுக்கப்பட்ட தவணை இன்னும் முடியவே இல்லை அந்த யகுதியின் செயலை பார்த்த சஹாபாக்கள் சும்மா விடுவார்களா யார் முதலில் எழுந்திருப்பார் நபி அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் யார் முதலில் எழுந்திருப்பார் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் எதிரியான யஹூதியே யாரிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறாய் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டால் போதும் உமது தலையை துண்டித்து விடுவேன் என்று கூறுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த கோபம் காரணமான கோபம் நியாயமான கோபம் ரசூலுல்லாஹ்வின் சட்டையை பிடித்தால் யாருங்க சும்மா விடுவா ரசூல்லாவிற்கு ஒரு முள் குத்தினாலே தாங்க முடியாத சஹாபாக்கள் அவர்களுடைய சட்டையை பிடித்தால் சும்மா விடுவார்களா அல்லாஹு அக்பர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் உமரை பார்த்து சிரித்தவராக திரும்புகின்றார்கள் யா உமரே நானும் இவரும் உன்னிடம் இந்த குணம் அல்லாத வேறு குணத்தை அல்லவா எதிர்பார்த்திருந்தோம் எனக்கு நீ கட்டளையிட்டிருக்க வேண்டும் நபியே கடனை கேட்கிறார் நல்ல முறையில் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் யோசித்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்பேற்பட்ட குணம் என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறகு உமரை அழைக்கிறார்கள் உமரே அவரை கூட்டி சென்று அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து மேலும் 20 கையளவு பேரத்தம்பளத்தை அதிகமாக கொடுங்கள் என்று கூறினார்கள் அது எதற்காக என்றால் உமர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினர் அல்லவா அதற்காக என்றார்கள் உமரிடம் அந்த யகூதி உமரே என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அந்த நான் தான் ஸைத் இப்னு சுகுனா என்று கூறுகிறார் அந்த ஸைத் இப்னு சுகுனா யார் என்றால் அன்றைய காலகட்டத்தில் யகூதிகளில் சிறந்த மார்க்க அறிஞராக இருந்தவர் நீங்களா ஏன் நபி அவர்களிடம் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆம் நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் தெரியுமா நான் என்னுடைய வேதத்தை படித்தேன் அதில் ஒரு குணத்தை படித்தேன் அதில் அறியாமை மிஞ்சும் போது சகிப்புத்தன்மையுடன் ஒரு தூதர் நடந்து கொள்வார் அந்த குணத்தை நான் நபியவரிடம் பார்த்து விட்டேன் என்று கூறினார் உமரின் கையை பிடித்து உமரே நான் சாட்சி கூறுகிறேன் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் சுப்ஹானல்லாஹ் அவருக்கு ஹிதாயத் எப்படிங்க கிடைச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம்தான் மேலும் அல்லாஹ் 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே உம்மை அகிலத்தார்களுக்கு ஒரு அற்புடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே அற்புடை எம்பெருமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போமே ஆனால் அவ்வளவு எளிமை மக்களை ஆளும் அரசன் என்றால் எவ்வளவு பெருமை பகட்டு ஆடம்பரம் அதிகாரம் ஆனால் எம்பெருமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் முதுகை பார்க்கிறார்கள். அவ்வளவு தழும்புகள் காணப்பட்டது. காரணம், அவர்கள் படுத்து உறங்கும் கட்டில்தான். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மன்னர்கள் என்றால் பஞ்சமத்தையும் பகட்டுமாக வாழ்கிறார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கிற நீங்கள் ஏன் சாதாரண கட்டிலையா பயன்படுத்துவது? நான் உங்களுக்கு ஒரு மென்மையான படுக்கை ஒன்றை நான் தயார் செய்யட்டுமா என்று கேட்கிறார். எளிமையே தனது வாழ்வாக கொண்ட நபி வேண்டாம் என்று கூறிவிட்டார். அவர் ஒரு உண்மையாளர். பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற பொய் போன்ற புகழ்மிக்க ஏதும் இல்லை என்று நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வே ஆகும் என்ற கூற்றின்படி அத்தகைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, அத்தகைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொய்யிருப்பதை வெறுத்த அண்ணலார் மக்கள் அல் அமீன் உண்மையாளரே என்று அழைத்தனர். அண்ணலாருக்கு பல கொடுமைகள் செய்த அபுஜகல் அபுசுபியானும் கூட நபி அவர்களின் வாய்மையை மதித்தனர். மன்னிப்பும் மனப்பான்மையும் அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டிருந்த நபி அவர்கள் மன்னிப்பதிலும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ள போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அண்ணலார் நினைத்திருந்தால் கொடுமைக்கார் பல கொடுமைக்காரர் கொல்லப்பட்டிருப்பார்கள். அவர்கள் மன்னிப்பும் மனம் கொண்டிருந்ததால் தான் மாபாதக செயல்களை செய்தவர் கூட மன்னிக்கப்பட்டார். காலமெல்லாம் அண்ணலாருக்கு எதிராக போராடி கொண்டிருந்த அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மன்னிக்கப்பட்டார். சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு போன்ற வகுசி அவரின் ஈரக் குலையத்தில் கடித்து தின்ற ஹிந்தாவையும் மன்னித்தார்கள். அவர்களின் கொடை மனம் என்னென்றால் அண்ணலார் வறுமையில் சில சமயம் உழற்ற போதும் கொடுப்பதை கொடுத்து கை சிறப்பதில் மனம் கொண்டவர்கள். ஒரு முறை பக்ரைனில் இருந்து ஏராளமான பொருட்கள் நபி அவர்களுக்கு வந்தனர். அவற்றை எல்லாம் பள்ளிவாசல் முற்றத்தில் குவிக்கப்பட்டிருந்தன. நபி அவர்கள் தொழுக வந்தவர்கள் அதை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. தொழுதுவிட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார்கள். தனக்கென்று எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்கள் தன்னுடைய வீட்டிலும் எந்த பொருளையும் சேகரித்து வைக்கவில்லை. தனக்கென வரும் பொருளை கூட மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார்கள். இன்னும் எத்தனை குணங்கள் அவர்களின் நற்குணங்களை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. எண்ணற்ற குணங்களை தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கிழிந்த ஆடையை தானே தேய்த்துக் கொள்ளும் எளிமை, வீட்டு வேலைகள் செய்வதில் ஆர்வம் காட்டிய குணம், தனது அடிமை பெண்ணொருத்தி மாவரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் காய்ச்சல் என அறிந்ததும் தானே மாவரித்துக் கொடுக்கும் இரக்க குணம், பயணங்களின் போது சகாபாக்குடன் சேர்ந்து சமைக்க சென்ற போது அவர்களுக்கு விறகு சேகரித்துக் கொண்டு வந்த அடக்கம், மக்களிடம் அவர்கள் காட்டிய அன்பு, நாணயம் காத்த சத்திய சீலர், நோயாளியை நலம் விசாரிப்பது, நீதியை நிலைநாட்டுவது, ஐந்தறிவு ஜீவனாக இருந்தாலும் பிராணிகள் மேல் அக்கறை காட்டுவது, இன்னும் தனது அடிமையில் புண்படுத்தாத சீ என்ற ஒரு வார்த்தை கூட கூறாத உத்தம சத்திய சீலர் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த தூதரை பின்பற்றக்கூடிய நாமும் இந்த நற்குணங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹி தஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகல்லாஹு ஹைரன் ஜாதகல்லாஹு இல்மன். அடுத்ததாக ஔஷித் அலைஹி வரதுலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை நன்கு திருத்தமாகவும் தெளிவாகவும் மஹரஜ் தஜ்வீத் முறையில் ஓதுவது முஸ்லீம்களாகிய நமது கடமை. இதன் அடிப்படையில் தினமும் தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை மஹரஜ் தஜ்வீத் முறைப்படி அழுத்தம் திருத்தமாக ஓத வருகிறார் எமது கல்லூரி மாணவி ஜே ரஹ்மத் நிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
உலக பொதுமறையாக இறைவனால் அருளப்பட்ட திருகுரானை சாதாரணமான ஒரு புத்தகத்தை போல் அல்லாமல் எப்படி இறைவன் இறக்கினானோ அதை முறையாகவும் திருத்தமாகவும் ஓதுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். அல்லாஹ் தன் திருமறை குரான் கூறுகின்றான், 73வது அத்தியாயம் 4வது வசனம், வரத்தீலில் குர்ஆன தத்தீலா, இந்த குர்ஆனை நன்கு திருத்தமாக ஓதுங்கள். குர்ஆனை திருத்தமாக சரியாக அழகாக ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை கற்றல் எனும்போது அதை கற்க வேண்டிய முறைப்படி கற்பதே இதன் நோக்கமாகும். முறைப்படி எனும்போது தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை கற்பதைத்தான் குறிக்கிறது. உச்சரிப்புகள் மாற்றமாக ஓதினால் பொருள் அங்கு மாறுபடும். இவ்வாறு ஓதுவது ஹராமாகும். நபி தோழர்கள் வரிசைப்படுத்தப்பட்ட திருமறை அத்தியாயங்களின் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெற்றுள்ளது. இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் ஏதும் கிடையாது. ஆனால் இந்த அத்தியாயம் தொடர்பாக ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களில் வந்துள்ளன. இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயமாகிறது உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், இன்னும் உம்முல் கித்தாப், வேதத்தின் தாய், இன்னும் அஸ்ஸஃபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களும் ஆறும். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திருமிதி 3124, மகத்தான குர்ஆன் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் என்பதும் அல்ஹம்து சூராவிற்குரிய பெயர்களாகும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அல்ஹம்து சூராவை மிகவும் சிறப்பித்து கூறுகின்றான். 15வது அத்தியாயம் 87வது வசனம், وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنِ الْعَظِيمِ. முஹம்மதே, திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் 7 மகத்தான குர்ஆனையும் உமக்கு வழங்கினோம். குர்ஆனை ஓதுவதற்கும் அதிலும் அதன் அழகிய வடிவம் மற்றும் சரியான பொருளை அடைய சரியான உச்சரிப்பில் நாம் ஓதுவது மிகவும் அவசியமாகும். ஒவ்வொரு எழுத்தையும் அதன் சரியான உச்சரிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்று தந்தார்களோ எப்படி ஓதினார்களோ அதன்படி ஓத வேண்டும். கனமான எழுத்துக்களை கனமாகவும் லேசான எழுத்துக்களை லேசாகவும் உச்சரிப்பதன் மூலமே நாம் குர்ஆனில் சரியான பொருளை அடைய முடியும். சத்தா வைத்த எழுத்துக்களை அதன் அழுத்தத்தை கொடுத்து ஓத வேண்டும். வார்த்தைகளை எந்த அளவு நீட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களோ அந்த அளவு நீட்டி ஓத வேண்டும். 2, 4 அல்லது 6 ஹரக்கத்துக்கள் நீட்டலாம். அதிகமான சூராக்களை ஓதுகிறோம். அதில் அதிகமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூரா அல்ஃபாத்திஹா. சூரா அல்ஃபாத்திஹாவின் வசனங்களை பொறுத்தவரை எழுத்துக்களின் ஹரக்கத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். நாம் தொழுகையில் கண்டிப்பாக ஓத வேண்டிய சூரா. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் அதன் சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல்ஃபாத்திஹாவின் வசனத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையின் உச்சரிப்பு லேசாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2வது வசனத்தில் சத்தா இருக்கும். ரப்பு என்ற வார்த்தையை சற்று அழுத்தி கனமாக ஓத வேண்டும். ஆலமீன் என்ற வார்த்தையை 2 ஹரக்கத்துக்கள் நீட்டி ஓத வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம். இஹ்தினஸ்க்கு மாறாக இஹ் என்று ஹாக்கு சத்தா வைத்து அழுத்தி ஓதுவது கூடாது. ஸிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலதாலீன். இந்த ஆயத்தை ஒரே மூச்சில் ஓதிவிட வேண்டும். நிறுத்த விரும்பினால் நிறுத்திய வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை ஓதக்கூடாது. உதாரணமாக மாறாக அதற்கு முன்னுள்ள சில வார்த்தைகளை சேர்த்துதான் ஓத வேண்டும். வலதாலீன். இந்த வார்த்தையை கட்டாயமாக 6 ஹரக்கத்துக்கள் நீட்ட வேண்டும். 2, 4 என குறைவாக 8, 10 என கூடுதலாக ஓதுவது கூடாது. இவ்வாறு ஓதுவது தஜ்வீது பிழையாகும். இவ்வாறு தான் சூரா அல்ஃபாத்திஹாவை சரியான முறையில் ஓத வேண்டும். தற்போது அதன் ஓதும் முறையை காணலாம்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இதை போன்றே சூரா அல் ஃபாத்திகாவை சரியான முறையில் ஓத வேண்டும். இவை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த அத்தியாயத்திற்கு உள்ளன. அவற்றை புரிந்து அதன்படி நடக்கும் நன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாதுஹு. ஜஸாகல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸுஹரா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் இன்னொரு கிளையாக செயல்பட்டு வரும் கனிஃபா குர்ஆன் மனன கல்வியத்தின் மாணவி எம் ஜெஃப்ரி நசிபா சூரத்துல் இன்ஃபிதாரை ஓதவும் எம் வாஃபிதா அதன் மொழியாக்கத்தை கூறவும் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாதுஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أيدي سورة ما شاء رقبه كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافلين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هو عنها بغائبين وما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளன் நிகழ்ச்ச அன்புடையமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 82. அல் இன்ஃபிதார். அல் இன்ஃபிதார் என்றால் பிறந்து போகுதல். வானம் பிளந்து விடும்போது, இன்னும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது, கடல்களும் பொங்க வைக்கப்பட்டு விடும்போது, மன்னரைகளும் புரட்டப்பட்டு விடும்போது, ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தி வைத்தது பிற்படுத்தி வைத்தது என்பதை அறிந்து கொள்ளும். உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும்போது எந்த பாவத்திற்காக கொல்லப்பட்டால் என்று பட்டோலைகள் விரித்து வைக்கப்படும்போது, வானம் அகற்றப்படும்போது, நரகம் கொழுந்து விட்டேறிய செய்யப்படும்போது, சொர்க்கம் நெருங்கி வருமாறு செய்யப்படும்போது, ஒவ்வொரு ஆத்மாவும் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும். எனவே பின்னால் விலகி செல்பவரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். முன்னே செல்பவையும் மறையக்கூடியவையுமான முன் செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக, மூச்சு விட்டு கொண்டு உதயமாகும் வைகரை பொழுதின் மீது சத்தியமாக, நிச்சயமாக இது சங்கைக்குரிய தூதுவ சொல்லாகும். வலிமையுடையவர் அர்ஷிற்கு உரியவடத்தில் மேலான பதவியுடையவர். அங்கு வானவர்களை கீழ்ப்படியப்படுபவர் மிக்க நன்மை கூறியவர். உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல. மேலும் அவரை தெளிவான அடிவானத்தில் திட்டமாக அவர் பார்த்தார். அவர் மறைவானவற்றை கொண்டு லோபதனம் செய்பவரல்ல. இன்னும் அது விரட்டப்பட்ட ஷேத்தானுடைய சொல்லும் அல்ல. எனவே எங்கே நீங்கள் செல்கின்றீர்கள்? அகில உலக மக்களுக்கு இது
நல்லுறை என்று வேறில்லை. உங்களிலிருந்து நேர்வழி நடக்க விரும்புவோருக்கு நினைவூற்றும் நல்லுபதேசமாகும். எனினும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் அஞ்சி நல்லுபதேசம் பெற நீங்கள் நாடமாட்டீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜசாகல்லா ஹைரன் பாரகல்லா ஃபிக்கும். அர்கானுல் ஈமான். ஈமானின் ருக்குன்கள் ஆறு. அதில் ஐந்தாவது மர்மே நம்புவது. அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மறுமை நாளில் மனிதர்கள் நிலை என்னவாகும் என்பதை கூற வருகிறார் எமது கல்லூரி மாணவி எம் அகமது ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹசீரன் தைபன் முபாரக்கன்ஃபீஹி. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். மஹ்சரில் மனிதரின் நிலை என்ற தலைப்பில் தங்களிடம் உரையாற்ற வந்திருக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் மரணித்த பிறகு மன்னரை மற்றும் மறுமை வாழ்வை எதிர்நோக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட மறுமை நாளில் ஏற்படுவது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மூன்றாவது சூரை ஊதுவார்கள். இவ்வுலகில் மரணித்த அனைத்து மனிதர்களும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார்கள். மேலும் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டிருக்கும். அதாவது இப்பூமி வெள்ளி பாயை போன்று ஆகிவிடும். கட்டிடங்கள் எதுவும் இருக்காது. நிலங்கள் எல்லாம் சுடப்பட்ட ரொட்டிகளைப் போல் ஆகிவிடும் என்று கூறினார்கள். பின்னர் மறுமை நாளில் மனிதன் இறைவன் முன் எப்படி எழுப்பப்படுவான் என்றால், ஆடைகளின்றி, கால்களில் செருப்பின்றி, கத்னா செய்யப்படாதவனாக அல்லாஹ் எப்படி மனிதனை படைத்தானோ அப்படி எழுப்பி வருவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆடையின்றியா ஆண் பெண் ஒருவரை ஒருவர் பார்க்க நேரிடுமே என்று கேட்கும்போது நபி அவர்கள், ஒருவரை ஒருவர் பார்ப்பதை விட அந்நாள் மிகவும் வேதனைக்குரிய நாளாக இருக்கும் என்று கூறினார்கள். மேலும் அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். மறுமை நாளில் பயங்கரத்தையும் அதாபையும், மேலும் அந்நாளில் மனிதன் எப்படி வருவான் என்றார், சிலர் தங்கள் கால்களால் நடந்து வருவார்கள், சிலர் வெளிச்சத்தோடு வாகனங்களில் பயணித்தவர்களாக வருவார்கள், சிலர் தங்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் என்று கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், முகத்தால் நடந்து வருவார்களா மனிதர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, ஆம், கால்களால் நடந்து வரும் வர சக்தி கொடுத்த அல்லாஹுவிற்கு முகத்தால் நடந்து வர சக்தி கொடுக்க முடியும் என்று கூறினார்கள். பாவிகள், ஆம், பாவிகள் காஃபிர்கள் தங்கள் முகத்தால் நடந்து வருவார்கள். வட்டி வாங்கியவன் பைத்தியம் பிடித்தவனை போல் வருவான். விபச்சாரம் செய்தவன் தன் மறைவிடத்திலே சீலும் சலமும் சுமந்தவனாக வருவான். ஆனால் ஒரு கூட்டம் கண்ணியத்தோடும் ஒளியோடும் ஒரு சிறந்த மனிதரை பின்பற்றி வருவார்கள். எந்த அச்சமும் பயமும் இல்லாமல். யார் அவர்கள்? யார் அவர்கள்? இவ்வுலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்களா, அல்லது இவ்வுலகத்தில் உள்ள மிகுந்த செல்வமுடையவர்களா, அல்லது இந்த உலகத்தில் மிகவும் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்களா? இல்லை. இன்னல் முத்தகீன மகோமின் அமீன்,
إن المتقين مقام أمين آم அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிய முத்தகீன்கள் அல்லாஹ்விற்கு பயந்தவர்கள் மர்பி நாளை நினைத்து நடுங்கியவர்கள் மேலும் மர்பி நாளில் கொடூரம் குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் وجوه يوم عيد مسفرة لاقحة مستبصرة وجوه يوم عيد عليها قبرة درهقها قدرة அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாக சிரித்தவைகளாக மகிழ்ச்சியுடன் இருக்கும் வேறு சில முகங்களில் புழுதி படிந்திருக்கும் இருமையின் கருள் அவர்கள் முகங்களை அப்பிக் கொண்டிருக்கும் தன் துக்கத்தால் அவர்கள் முகம் இருளடைந்து போயிருக்கும் மேலும் அந்நாளில் மனிதர்கள் அவரவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்தவாறு சூரியன் தன் வெப்பத்தை தரும் மனிதர்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நம் கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் வஜிய யௌமஈதின் ஜஹன்னம் மஹ்சரில் நரகம் கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களுடன் ஒரு கடிவாளத்துக்கு 70,000 மலக்குகள் என்ற எண்ணிக்கையில் நரகம் இழுத்து வரப்படும் மனிதர்கள் நபிமார்கள் அனைவரும் ஒன்று கூடப்படுவார்கள் வேர்வையால் மூழ்கிக் கொண்டும் நரகத்தின் அருகாமையால் வெந்து கொண்டும் இருக்கும் போது ஒரு கூட்டம் அல்லாஹ்வின் அரசி நிழலிலே குளிர்ந்த முகமாக அமர்ந்திருப்பார்கள் மேலும் அல்லாஹ் தன் திருமறை திருகுர்ஆனில் கூறுகிறான் ஆம் கணவன் மனைவியை விட்டும் பெற்றோர்கள் குழந்தைகளை விட்டும் தனித்தனியாக பிரிந்து ஓடுவார்கள் அவர் அவர்களின் இளமை அவர் அவர்களுக்கு பெரிதாக தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான் மனிதர்கள் அனைவரும் என்ன செய்வதே என்று தெரியாமல் தங்களுக்குள் ஆலோசனை செய்வார்கள் அந்த கூட்டத்தில் நானும் இருப்பேன் நீங்களும் இருப்பீர்கள் நாம் அனைவரும் இருப்போம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று நமக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேச கேட்போம் அவர்கள் தன்னால் முடியாது என்று கூறிவிடுவார்கள் அதே போல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் சென்று நாம் உதவி கேட்கும் போது அவர்கள் தன் நிலையை நினைத்து அல்லாஹ்வை கண்டு அஞ்சு கொண்டிருப்பார்கள் நபிமார்களே அஞ்சி நின்றால் நாமெல்லாம் பாவங்களோடும் குற்றங்களோடும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஆர் செய்து கொண்டு அந்த ரப்பின் முன் நிற்க எல்லோரும் தயாரா நாம் எல்லாம் தயாரா கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு இவரை விட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது மனிதர்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் சென்று யா ரசூலுல்லாஹ் எங்களின் நிலைமையை கண்டீர்களா எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசுங்கள் என்று கூறுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தினர் வந்து உதவி என்று கேட்டவுடன் நான் அர்சின் முன்னே போய் சுஜூதிலே விழுந்து விடுவேன் அழுவேன் அழுவேன் அல்லாஹுவை புகழ்வேன் புகழ்வேன் இது மாதிரி யாரும் அல்லாஹுவை புகழ் நிற்க மாட்டார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்மையில் முதலில் பேசும் வார்த்தை யா முஹம்மத் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கும் மதிப்பும் கண்ணியமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அல்லாஹ் நபி அவர்களே கேளுங்கள் தருகிறேன் உயர்த்துங்கள் உங்கள் தலையை போதும் நீங்கள் அழுதது உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவான்
உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் நபி அவர்கள் என்ன கேட்க போகிறார்கள், என்ன பேச போகிறார்கள் என்று காத்திருப்பார்கள். நபி அவர்கள் என்ன கேட்பார்கள், என்ன பேசுவார்கள், தன்னை பற்றியா, தன் உறவினர்களை பற்றியா? இல்லை, நபி அவர்கள் மறுமையில் அல்லாஹுவை கண்டவுடன் பேசும் முதல் வார்த்தை, யா ரப் உம்மத்தி, யா ரப் உம்மத்தி, என் ரப்பே, என் சமுதாயம், என் சமுதாயம் கலங்கி நிற்கிறது யா அல்லாஹ். அவர்கள் பாவங்களை செய்துவிட்டு உன்னிடம் மன்னிப்பிற்காக நிற்கிறார்கள் யா அல்லாஹ். யா ரப்பே, அவர்களின் பாவங்களை நீ மன்னித்து விடு, என் சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று மன்றாடுவார்கள். நபி அவர்களின் கண்ணியத்தை உணராமல் அவர்களின் வழிமுறையை புறக்கணித்து வாழும் நம் சமூகம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களின் சமூகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் அளவிட முடியாத கருணையையும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தூதராக கொடுத்ததற்கு நாம் அல்லாஹுக்கு சுக்கூர் செய்ய வேண்டும். நபி அவர்களின் வார்த்தைக்கு பின் அல்லாஹ் மனிதர்களிடம் விசாரணையை ஆரம்பிப்பான். அவன் முதலாவதாக கேட்கும் கேள்வியே தொழுகை பற்றியதாக தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் இதுநாள் வரையில் தொழுகையை முறையாக பேணாமல் இருந்திருந்தால் இனி ஒரு வக்து விடாமல் நாம் தொழுகையை பேணுவோம். நம் செல்வங்களில் இருந்து மனம் உயர்ந்து சக்காத்தை கொடுப்போம். அனாதைகளையும் ஏழைகளையும் ஆதரிப்போம். அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவோம். பாவ மன்னிப்பு என்றால் உதட்டளவில் இல்லை அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தளவில் அஞ்சி நடுங்கி அவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவோம். ரப்புல் ஆலமின் அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் மேலான கருணையாளன். நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியின் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிவத்தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அடுத்து உங்கள் மத்தியில் எட்டையாபுரம் ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜா முஹிதீன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அவர்கள் கடைசி ஹஜ்ஜுவிதாவில் பேசும்பொழுது 125,000 சஹாபாக்கள் கூடியிருந்தார். அந்த அளவுக்கு அவர்கள் வாரிசுகளை உருவாக்கினார்கள். ஆகவே இறையர்களால் நாமும் தக்கவாவுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்கு முன்மாதிரி எனது மரியாதைக்குரிய பெரியத்தா பீர் ராவுத்தர், நாங்கள்லாம் அவங்க அத்தாவும் அவரும் எங்கள் அத்தாவும் கான்ட்ராக்டில் கூட்டு, அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அப்பா மாதிரி கடுமையாகவும் இருப்பார், அத்தா மாதிரி மென்மையாகவும் இருப்பார். அவருடைய ஒரு சிறந்த முயற்சி இந்த இனிய அமைப்பு மதரசா, ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்குறான், ஆனால் குரானை பற்றி பல நூறு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த பீரப்பாவுக்கும் சரி, அவர் குடும்பத்தாருக்கும் சரி, அல்லாஹு தஆலா நிறைய கூடி கொடுப்பான். இதில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் நிறைய கூலி கொடுப்பான். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு மாணவி ரசூலுல்லாஹ் பற்றி பேசும்போது சட்டையை பிடித்து இழுத்தார்னு சொன்ன எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல பயிற்சி ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகளை நல்ல சிறப்பான, அதாவது தங்கு தடை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி செய்திருக்கிறார்கள். இந்த இனிய விழா இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், பீரப்பா எனக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்தார். அப்போ ஒரு விஷயத்தை மெல்ல சொன்னார், இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் பள்ளி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் இந்த திருச்சபையின் முன்பு பிளமாக சொல்கிறேன், பிறப்பா அவர்களே வெறும் பள்ளி பத்தாது, இஸ்லாமிய கல்லூரியுமே அமையுங்கள். ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மதுரை சென்னை திருச்சியில் ஜமால் முகமது இருக்குது, அதை விட்டால்
சதகத்துல்லா காலேஜ் இருக்கு. நம்ம கைத்தாரில் எல்லா மக்களும் பெருமைப்படுத்தக்க அளவில் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதைப் போல விரைவில் இன்ஷா அல்லாஹ் பள்ளியும் சரி கல்லூரியும் சரி அமைத்து உங்கள் பீரப்பா பீர்ராவத்தர் பெயரால் இன்னும் சிறப்பான செயல்பாடுகளை உங்களுக்கு அல்லாஹால தந்தபடி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துவா செய்கிறேன். எங்கள் எட்டையாவரம் நடுவர்பட்டி ஜமாத் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்தி வாழ்த்து கூறுகிறேன். நன்றி. ஜிசாகல்லாஹு கைரன். நல்ல கருத்துக்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்கிய அவருக்கு அல்லாஹ் நற்கூலிகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. அடுத்து இந்த முதலாவது அமர்வு மஹ்ரிப் தொழுகையினுடைய நேரம் நெருங்கி வருவதால் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப இலைக். அன்றாடம் நம் வாழ்வில் ஓத வேண்டிய துவாக்களை சிலவற்றின் நேரத்தின் அருமையை கருதி ஒரு சில துவாக்களை மட்டுமே கூற வருகிறார் எமது கல்லூரி மாணவி எம் சையதலி ஃபாத்திமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. மனிதன் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் மனிதனின் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது துபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதனின் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது துபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்துபாவில் ஹுவல் இபாதா என்பது ஒரு இபாதத் ஆகும். நாம் இபாதத் என்பது தொழுகை நோன்பு என நினைப்போம், அதுவும் ஒரு இபாதத் ஆகும். அத்துபாவில் முகில் இபாதா துபாதான் வணக்கத்தின் மூளை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல்தான் துபாவும். உடல் ஆரோக்கியத்திற்காக ஓதும் துபா. காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓத வேண்டும். அல்லாஹுமா ஆஃபினி ஃபி ஃபதனி, அல்லாஹுமா ஆஃபினி ஃபி சம்னி, அல்லாஹுமா ஆஃபினி ஃபி ஃபசரி, லா இலாஹா இல்லா அன்த, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாஃபில் ஹஃப்ரி ஹஃப்ரி லா அவுது பிக்க அல்லாஹும்ம இன்னி அவுது பிக் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுஃப்ரி வல் ஹஃப்ரி அவுது பிக்க மின் அதாஃபில் ஹஃப் லா இலாஹா இல்லா அன்த. யால் பொருள், யா அல்லா எனது உடம்பிலும் எனது காதுகளிலும் எனது பார்வையும் ஆரோக்கியம் வழங்குவாயாக. வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் இறை நிராகரிப்பை விட்டும் வெறுப்பதை விட்டும் மன்னரை வேதனையை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. உடலில் திடுக்கிட்டு ஓதும் தூக்கத்தில் ஓதும் துவா. அவுது பி கலிமாத் இல்லாத்தி தாமத்தி வ மின் ஹலஃபிஹி வ இஹாஃபிஹி வ ஷர்ரிஹி இபாதிஹி வ மின் ஹமஜாதி சயாத்தீனி வ அன் யஹ்லுரூன். பொருள், அல்லாஹ்வுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவனது கோபத்தையும் விட்டு அவனது தண்டனையை விட்டும் அவனது அடிமையின் தீமை விட்டும் சைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் எங்களிடம் ஆஜராத விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கடைவீதிக்கு செல்லும் போது ஓதும் துவா. லா இலாஹா இல்லல்லாஹு வஹுதஹு லாசரி கிழகு லஹுல் முல்கு வலகுல் ஹந்து பொருள், வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதோரும் இணையும் இல்லை. அவன் ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்குரியது. அவன் வாழ்வும் மரணமும் அவனுக்குரியது. அவன் நித்திய ஜீவன், அவன் மரணமடைவதில்லை. அவன் நன்மையாவும் கையில் தான். அனைத்து மீதும் பேராற்றல் கொண்டவன். குழந்தைகள் பாதுகாப்பு பெறும்போது ஓதும் துவா. ஊ இது ஹுமா ஹலிமாத் இல்லாத்தி தாமத்தி
மின் ஹுள்ளி ஷைத்தானின் ஹாமத்தின் மின் ஹுள்ளி ஐனின் லாமத்தின் பொருள். ஒவ்வொரு சைத்தானை விட்டும் நஞ்சுள்ள ஒவ்வொரு பிராணியை விட்டும் கெட்ட எண்ணமுடன் பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாவிடம் வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இறந்தவர்களின் கண்களை மூடும்போது ஓதும் துவா அல்லாஹும்ம மஃபிர்லி லிஃபுலான் வர்ஃபக் தரஜத்துஹு ஃபில் மஹ்தீன வல் அஃபக்லுஹு ஃபி அஹி ஃபிஹி ஃபில் ஹாஃபிரீன் வஃஃபிர் லனா யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஹஃப்ரிஹி வ நௌஃபிர் லஹு ஃபிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாகல்லாஹ் ஹைரன் ஜாதகல்லாஹ் ஹில்மன். ஹனிஃபா குர்ஆன் மனன கல்வியகத்தின் மாணவி எம் ஹஃப்னா ஹமீதா சஃபா சூரத்துல் தாரிக் என்ற சூறாவை ஓதவும் அதன் மொழியாக்கத்தை கூற மாணவன் ஏ திவான் அஸ்கர் அலீஃபை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத் طارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافل فلينظر الإنسان مما خلق خلق مما من دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما لهم من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فزل وما هو بالهزل إنه يكيدون كيدا وعكيد كيدا فمهلل الكافرين أمهلهم رعدا. السلام عليكم ورحمة الله وبركاته. أتيا ممبتار الطارق என்றால் விடிவெள்ளி. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வானத்தின் மீதும் சத்தியமாக தாரிக்கின் மீதும் சத்தியமாக தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது இலகும் ஒரு நட்சத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலன் இல்லாமல் இல்லை. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை அவர்கள் கவனிக்கட்டும். குதித்து வெளியாகும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். முதுகு தண்டிற்கும் விழா எலும்பிற்கும் இடையில் இருந்து அது வெளியாகிறது. இறைவன் மனிதன் இருந்த பின் உயிர்ப்பித்து மீட்கும் சக்தியை உடையவன். ரகசியங்கள் யாவும் வெளியிட்டு விடும் அந்நாளில் மனிதனுக்கு எந்த பலமும் இராது. அவனுக்கு துணை யாரும் இல்லை. திரும்ப திரும்ப பொழியும் மழையுடைய வானத்தின் மீதும் சத்தியமாக தாவரங்களை வளர பிளக்க செய்யும் பூமியின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் வாக்காகும். நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். காஃபிர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக, சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். நாம் ஒவ்வொரு நிமிடங்களையும் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களை எப்படி செலவிட வேண்டும் என்பதை நேரத்தை வீணாக்காதீர் என்ற தலைப்பின் கீழ் உரக்க சொல்ல வருகிறார் எமது கல்லூரி மாணவி சகோதரி சம்சு ஃபாத்திமா. ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரப்பி ஜஹலி ஷத்ரி வைசர்லி அம்ரி ஃபஹுலுத்தம்பில்லிசானி யஃபஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. காலம் பொன் போன்றது என்பது எல்லோரும் அறிந்த பழமொழி. ஆனால் காலம் பொன்னை விட மேலானது. பொன்னை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்கிவிட முடியும். ஆனால் சென்ற காலத்தையும் நேரத்தையும் நம்மால் வாங்கிவிட முடியுமா?
அந்த காலத்தையும் நேரத்தையும் எப்படி செலவு செய்யலாம் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான். நேரத்தை வீணாக்கும் பொழுதுபோக்குகளை பட்டியலிட்டால் என கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரம் போதாது. நம் நேரத்தை வீணாக கழிப்பவைகள். நம் நேரத்தை எந்தெந்த முறையில் நாம் வீணாக கழிக்கிறோம் என்றால் சினிமா, இசை, மற்றவர்களுடைய புறம் பேசுவது போன்ற முறைகளில் நம் நேரத்தை வீணாக கழிக்கின்றோம். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்காக மட்டுமே நம்ம நேரத்தை செலவழிக்கின்றோமோ தவிர இறை பொருத்தத்திற்காகவோ அறிவு வளர்ச்சிக்காகவோ நம் நேரத்தை செலவழிப்பதில்லை. நேரத்தின் முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டு பாக்கியங்களில் பெரும்பாலான மக்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வுமாகும். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஏழு விஷயங்களுக்கு முன் நம் நல்லமல்களை கொண்டு முந்திக் கொள்ளுங்கள் என்று. மறதியில் ஆழ்த்தும் வறுமை, அநீதி இழைக்க தூண்டும் செல்வம், உடல் கெடுதலை உண்டாக்கும் நோய், வரும் விரைந்து வரும் மரணம், தஜ்ஜால் அவனது வருகை, இறுதி தீர்ப்பு நாள். அது மிகவும் கடினமானதும் கசப்பானதுமாகும். அறிவிப்பவர் அபு குரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அல் அஸ்ர் அத்தியாயத்தில், வல் அஸ்ரி இன்னல் இன்ஸான லஃபி ஹுஸ்ரி இல்லல்லதீன வாமிலு ஸாலிஹாத்தி வத்தவாசல் பில்ஹக் வத்தவாசோ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். விஸ்வாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தும் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பாவங்களை விடுவதிலும் நன்மை செய்வதில் ஏற்படும் கஷ்டங்களை சகித்தும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கின்றார்களோ அத்தகையவரை தவிர. இந்த அத்தியாயத்தின் கருத்து சேர்வை இமாம் சாஃபி அவர்கள் கூறுகின்றார்கள், மனித சமுதாயத்திற்கு இது ஒன்றே போதுமானதாகும். மனிதன் உயிர் வாழ உடை, உணவு, இருப்பிடம் போன்ற தேவைக்காக பொருள் சம்பாதிப்பது அவசியம்தான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம் நேரத்தை ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டிய துறைகள் இரண்டு. ஒன்று கல்வி, மற்றொன்று செய்தி ஊடகங்கள். படிக்காமல் கேட்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். முதல் முதலில் அல்லாஹ் இக்ராஹ் படி என்ற வார்த்தையை குர்ஆனில் அருளியுள்ளான். ஆகவே எந்த ஒரு பயனுள்ள கல்வியை கற்பதாக இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கினால்தான் முடியும். அந்த நேரத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கலாம் என்றால் உபரியான வணக்கங்கள் வாயிலாக, இரவு தொழுகை, திக்ர், குர்ஆன் ஓதுதல், பிரார்த்தனை புரிதல் போன்றவற்றிற்காக நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றோம்? தினந்தோறும் 30 நிமிடங்கள் செலவு செய்தாலே போதுமானது. ஆனால் நம் மற்ற வேலைகளில் என்னென்ன செய்கிறோம் என்று திட்டமிடுதலின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். மேலும் அந்த நேரத்தை எவ்வாறு திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் என்றால் வீண் பேச்சு பேசும் மக்களிடமிருந்து ஒதுக்கியிருங்கள். ஓய்வு நேரத்தை முறையாக பயன்படுத்துகின்றோமா என்று கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடத்திற்கு செல்லும் படிக்கும் போது வெளியிடத்திற்கு செல்லும் போது படிக்க வேண்டிய புத்தகங்களை எடுத்து செல்ல வேண்டும். பேருந்திற்காகவும் மருத்துவருக்காகவும் காத்திருக்கும் நேரத்தை முறையான முறையில் செலவழிக்க வேண்டும். இறுதியும் மரணமும் எங்கே? நமக்கு பயன்படாத நேரம் எங்கே? நம் அனைவரின் இறுதி இலக்கு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஆகும். போது நல்லமல்கள் செய்ய நேரமில்லை, நேரமில்லை என்கின்றோம். சரி, எப்பொழுதுதான் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் என்றாவது யோசித்து பார்த்தோமா? ஆனால் இறுதி நேரமும் மரணமும் அருகில் இருப்பதாக இறைமறை கூறுகின்றது. தங்களால் உணர முடியாத நிலையில் திடீரென இவர்களுக்கு இவ்விறுதி வேலை வருமானால் அதை தவிர வேறு எதுவும் இவர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. 46:66 வாய்ப்பளிக்கப்படாத நேரம் வருவதற்கு முன்னர் இமாம் இப்னு அல் ஹையும் ரஹ்மமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், வருடம் என்பது ஒரு மரத்தை போல, மாதம் என்பது அதன் கிளைகளாகும், நாட்கள் என்பது அதன் உப கிளைகளாகவும், நாட்கள் என்பது அதன் இலை, நேரம் என்பது அதன் இலைகளாகவும், சுவாசம் என்பது அதன் கனிகளாகவும் இருக்கின்றனர். எனவே ஒருவருடைய சுவாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளைகளுக்கு இணங்க இருக்குமே ஆனால் கனிகள் சுவையானதாக இருக்கும், மாற்றமாக இருக்குமேயானால் கனிகள் கசப்பானதாக இருக்கும். எனவே கனிகள் சுவையானதா கசப்பானதா என்று நமக்கு அறுவடை நாள், அதாவது மறுமை நாளில் நமக்கு தெரிந்துவிடும்.
எனவே நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உனது ஆயுள், உனது இளமை பருவத்தை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கும் போது அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது. எனவே நேரத்தை வீணாக்காமல் திட்டமிடுதலின் அடிப்படையில் கழிப்போமாக. வாஹிரு தஹுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் பல குடும்பங்கள் சீரழிவதற்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது செல்போன். அதே சமயம் நமக்கு தேவையான செய்திகளை அறிவதற்கு காரணமாக இருப்பது செல்போன். அப்படிப்பட்ட செல்போன் தான் மனிதனை வழிகடிக்கிறது என்ற கருத்தில் கொண்டு தனக்குத்தானே தீங்கை ஏற்படுத்திக் கொள்ளும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் எமது கல்லூரி மாணவி கே ஜாஸ்மின் பீமா. ரப்பி சஹ்லி சௌத்ரி வயசர்லி அம்ரி வஹ்லுல் உஹ்ததம் இல்லிஷானி. ரப்பி சஹ்லி சௌத்ரி வயசர்லி அம்ரி வஹ்லுல் உஹ்ததம் இல்லிஷானி அஃபவு ஹவுலி. ரப்பி சிதினி இல்மா. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செல்போனால் தனக்குத்தானே தீங்கை ஏற்படுத்தி கொள்ளுதல். இன்றைய இளைஞர் சமூகம் செல்போனால் தனக்குத்தானே தீங்கை ஏற்படுத்தி கொள்கின்றனர். செல்போனை பார்த்து கொண்டு தனது வாழ்வை முடித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பைக்கில் ஸ்கிட், அதை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்கின்றேன் என்று கூறி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் இளைஞர்கள், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்ற கேமின் மூலியமாக பல குழந்தைகளின் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். டிக்டாக்கில் பெண்கள் காட்டிய அலட்சியத்தால் ஒரு பெண்மணி இறந்தும் அவளுடைய நிலை என்னவென்று பாருங்கள். தன்னுடைய டிக்டாக் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியதால் அவர் மரணித்த பின்பும் அவர் குடும்பத்தினர் அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்கியது. செல்போனினால் தனக்கு தீங்கு ஏற்படுத்தது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தினர் அனைவருக்கும் தீங்கை ஏற்படுத்தியது. இன்றைய பெண்மணிகள் ஃபேஸ்புக்கில் அந்நிய ஆணோடு உறவாடி அவர்களுடைய சென்று தனது உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிட்டது. குழந்தைகளுக்கு செல்போனை கொடுத்து பழக்கி அடம்பிடித்து தன் தாயையும் தந்தையையும் எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கு நாம் ஆளாக்கிவிட்டோம். தரவில்லை என்றால் சாப்பிட மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன் என்று கூறி மிரட்டும் அளவிற்கு பிள்ளைகளின் மூளைகளை மழுங்கடிக்க செய்து அவர்களுக்கு தீங்கே ஏற்படுத்துகின்றன. செல்போனை பயன்படுத்துவதால் உடல்நல பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகின்றன. பலர் செல்போனை பயன்படுத்தும் போது குனிந்த நிலையிலேயே அதிகம் நேரம் பயன்படுத்துவதால் கழுத்து வலி அதிகம் ஏற்படுகிறது. ஹெட்ஃபோனில் பாடல் கேட்கும்போது அதிக சவுண்டு வைத்து பயன்படுத்துவதால் 30-40 வயதிலேயே காது கேட்கும் திறனை இழந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல் பஹரா அத்தியாயம் 2 வசனம் 219, எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசீரி ஹுல்ஃபீஹிமா இஸ்முன் ஹஃபீரு வ மனாஃபிவுல் இன்னாசி வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா. நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர், அதற்கு நீர் கூறுவீராக. அவ்விரண்டிலும் மிக பெரும் பாவம் இருக்கின்றன, மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன. அவற்றிலுள்ள பாவம் அவற்றிலுள்ள பயனை விட மிக பெரியது. இந்த வசனத்தின் மூலமாக சில மக்களுக்கு நன்மை இருக்கிறது என்பது அவர்கள் சூதாட்டத்தில் அடையும் பணம், அது அவர்களுக்கு நன்மையை தரும். ஆனால் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு மிக பெரும் பாவமாக அவர்களுக்கு மறுமை உலகிலும் பெரும் பாகமாக ஆக்கப்படும். சில ஆண்களும் பெண்களும் செல்போனில் ரம்மி என்ற சூதாட்டத்தை விளையாடி தனது சொத்தை முழுவதையும் இழந்து தனது உயிரையும் மாய்த்து கொள்கின்றனர். மறுமையில் நரகத்தை சென்று அடைகிறான். இப்படியாக மனிதன் செல்போனால் தனது மூளையை மழுங்கடித்து உடல் ஆரோக்கியத்தை பாலெடுத்து உயிரை மாய்த்து தனக்குத்தானே தீங்கை இழைத்து கொள்கின்றனர். எனவே இந்த செல்போன் மூலம் அதிகம் தீங்கை ஏற்படுத்தி கொள்ளாமல் நமக்கு நன்மையை பயன்படுத்துவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக, சைத்தான் தான் பகிரங்கமான எதிரி என்ற தலைப்பில் பேச வருகிறார் நமது கல்லூரி மாணவி ஹெச் நசீத் பிபி அவர்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஆயின்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னில் இபாதத்.
يا الله உனக்காகவே உன்னை நினைவு கூறுவதற்காகவும் உனக்காக நன்றி செலுத்துவதற்காகவும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்காகவும் என்னை அருள் புரிவாயாக ஷைத்தான் பகிரங்கமான என்று என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் நடக்கும் ஒரு போராட்டம்தான் மறுமையில் நமக்கு சொர்க்கம் நரகம் என்று சொர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிக்கும் எனவே ஷைத்தானின் பகிரங்கமான எது என்ற தலைப்பில் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அம்சம் மிக கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால் நம்மிலே நம்மிலே பலவீனமான எதிரியாக நாம் யாரை நினைக்கிறோம் என்றால் சைத்தானை தான் நாம் யார் நாம் வியாபாரத்திலோ பொருளாதாரத்திலோ நல்லது நம்ம குடும்பத்திலோ நமக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்போம் அவள் எப்படி பேசுவாள் அவர்களுடைய திட்டம் என்ன அவர்களுடைய டோட்டல் ஹிஸ்டரியும் நம்ம தெரிந்து வைத்திருப்போம் ஆனால் நாம் யார் சொர்க்கத்திற்கான எதிரி என அல்லாஹ் நமக்கு தெளிவாக பகிரங்கமாக தெரிவிக்கிறானோ அவனை பற்றி நாம் கவலைப்படுவதும் இல்லை அவனை பற்றி அறிந்து கொள்வதும் இல்லை நமக்கு ஷைத்தான் என்றால் அதிகமாக தெரிந்தது என்ன ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்களை வழிகெடுத்த சம்பவம் பிறகு அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இரஜிம் என்று துவா கழிவறைக்குள் போகும்போது துவா இப்படித்தான் ஷைத்தானை பற்றி நம்ம தெரிந்தது அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் கூறுகிறான் இன்னகுல் லக்கும் அதுவுமுவீன் என்ற வசனத்தை முடிக்கிறான் அதாவது ஷைத்தான் மிக தெளிவான பகிரங்கமான எதிரி அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் ஷைத்தான் எப்படிப்பட்ட விரோதியாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும் ஷைத்தானின் மூலத்தந்தை இப்லீஸ் இந்த இப்லீஸின் கீழ்தான் இப்லீஸுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் மறுமை நாள் வரை அவனை மரணிக்க செய்ய மாட்டான் ஏனென்றால் மறுமை நாள் வரை மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று அவன் அவகாசம் வாங்கியுள்ளான் அப்படி என்றால் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகம் அழியும் நாள் வரை உயிரோடு உள்ள இப்லீஸ் தலைமையின் கீழ்தான் மற்ற சைத்தான்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு 100 வருடம் வாழ்ந்தவனின் அறிவும் அனுபவம் எப்படி இருக்கும் ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்களை வழிகெடுத்தது ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் காலம் தொட்டு கடைசி மனிதன் வரைக்கும் பார்க்க போகின்றவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து நபிமார்களை பார்த்திருக்கிறான் பணக்காரர்கள் ஏழைகள் குஃபார்கள் சாலிகன்கள் சஹாபாக்கள் சுகதாக்கள் பார்த்திருக்கிறான் எல்லோரும் கொண்டு வழிகெடுக்க முயற்சி செய்தவனுக்கு அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அதனால தான் நமது சமுதாயத்தில் அதிகமானவரை சைத்தானின் சதிவழியில் வீழ்ந்தவராக நாம் பார்க்கிறோம் இப்லீஸ் ஒரு முழுமனையாக அறிவுள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சைத்தானின் தலைவனான இப்லீஸை நாம் இந்த கோணத்தில் யோசிப்பதில்லை சும்மா அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இரஜிம் என்று சொன்னால் சைத்தான் நம்மளை விட்டு ஓடிவிடுவான் என்று நினைக்கக்கூடாது ஆனால் ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தாலே போதும் சைத்தான் நம்மளை வழிகெடுக்க ஆனால் சைத்தான்கள் எப்படிப்பட்டவனுடைய தலைமையின் கீழ் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ போகிற போக்கில் வழிகெடுத்துட்டு போகிறான் என்று நினைக்கக்கூடாது அவன் சைத்தான் பிளான் பண்ணி அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் இது சைத்தானை பெருமைப்படுத்துவதற்காகவோ நாம் பயப்படுவதற்காகவோ இல்லை நாம் எதிரி யார் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை கடல் நீரில் சிம்மாசனத்தை அமைக்கிறான் பிறகு தனது பட்டாளங்களை மக்களுக்கிடையே அனுப்புகிறான் இப்லீஸிடம் நெருங்கிய அந்தஸ்தையும் பெறுகிறான் ஷைத்தான் மிக பெரும் குழப்பத்தை மக்களுக்கிடையே எழுப்புகிறான் அதற்கு இப்லீஸ் சைத்தான்களில் ஒருவன் வந்து நான் இன்னைக்கு மக்களை இப்படி வழிகெடுத்தேன் என்று சொல்லுவான் ஆனால் இப்லீஸ் சொல்லுவான் நீ நான் பெருமை கொள்ளும் அளவிற்கு நீ எதையும் செய்யவில்லை என்று சொல்லுவான் அந்த சைத்தானில் இன்னொருவன் வந்து நான் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி சண்டையை செய்து அவங்களை பிரித்து விட்டேன் என்று சொல்லுவான் அவன் சொன்னவுடன் இப்லீஸ் வந்து அவனை கூப்பிட்டு சந்தோஷப்பட்டு பாராட்டி சந்தோஷம் அடைவான் இந்த உலகத்தில் நாம் யார் யாரையெல்லாமோ எதிரியாக கருதி மனக்கவலை கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய உண்மையான பகிரங்கமான எதிரி சைத்தான் தான் அப்படிப்பட்ட சைத்தான் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக
வாஹித்தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அடுத்ததாக, இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை மையமாக கொண்டு இஸ்லாம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் எமது கல்லூரி மாணவி ஏ ஜமீமா. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலி கரீம் வல ஆலி வ ஸஹ்பி அஜ்மயீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இங்க கூடி இருக்கும் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நான் உங்கள் மத்தியில் பேச வந்துள்ள தலைப்பு இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கமாகும். இஸ்லாம் சில தத்துவங்களின் தொகுப்போ சில சம்பிரதாயங்களின் அமைப்போ அல்ல, மாறாக இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. அது மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை, நாம் காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரை, நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மற்றும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களிலும் இன்னும் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய விஷயங்களிலும் செய்யக்கூடிய விஷயங்களிலும் நாம் பேண வேண்டிய ஒழுக்க முறைகள், நற்குணங்கள், நற்பண்புகள் அடக்கிய வாழ்க்கை நெறியே இஸ்லாம் ஆகும். இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டு நபிமார்களால் பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய சத்திய மார்க்கமே இஸ்லாம் ஆகும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 112வது அத்தியாயம் கூறுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறவும் இல்லை, மேலும் எவராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யஹுல்லஹு குஃவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் கூறுவது போல் இந்த உலகத்தில் வாழும் நம் அனைவரும் சமம். நாம் படைத்த இறைவன் ஒருவன். ஆனால் இன்று மனிதர்களில் ஜாதி, மதம், நிறம், இனம், பேதங்கள் என பாராட்டி வருகின்றனர். இதிலே அல்லாஹ் வன்முறையாக தண்டிக்கிறான். இதன் சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் அல் ஹுஜுராத் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் கூறுகிறான், நபியே, நீ கூறுகிறாக, மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணிலிருந்தாம் படைத்தோம். உங்களை உங்களுக்குள் நீங்கள் வேறுபாடு அறிவதற்காக உங்களை சில கிளைகளாகவும் கோத்திரர்களாகவும் படைத்தோம். உங்களுக்குள் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாவான். மேலும் பிற மதத்தவர் கூறுவது போல தலையிலிருந்து பிறந்தவன் உயர் ஜாதி என்றும், காலிலிருந்து பிறந்தவன் கீழ் ஜாதி என்றும், அவன் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் புனித ஆலயமாக காபாவுக்குள் அனைத்து மதத்தவரும் நிறம், மதம், ஜாதி ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்தார்கள். அவர்கள் வருவதை பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹ்வின் வால் இவரை வெட்டிவிடாமல் விட்டதே என்று கூறினார்கள். இதனை கண்டித்து அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு கண்டித்தார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிற்கு சென்றது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அபுபக்கரே, பிலாலை கோபப்படுத்தாதீர்கள். பிலாலை கோபப்படுத்துவது அல்லாஹ்வை கோபப்படுத்துவதற்கு சமம் என்று கூறினார்கள். நம் நபியுடைய காலத்தை பார்த்தோமேயானால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவர் கருப்பினத்தை சார்ந்த அடிமையாவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியர்கள் எந்த ஜாதி, மதம், நிறம் எதுவும் பார்த்ததில்லை. கருப்பினத்தை சார்ந்த பிலால் எனக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள். மேலும் இஸ்லாம் என்பது பிற நலம் நாடுவதாகும். பிற நலம் நாடும் என்பது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு நலம் நாடுவது அல்ல. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறினார்கள், ஈமானில் 70க்கும் அல்லது 60க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அவற்றில் மிக சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவற்றில் மிக தாழ்ந்தது நோவினை தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். நோவினை தரும் பொருள்னா என்ன? இப்போ ஒரு பாதையில் ஒரு முஸ்லீம் மட்டுமல்ல எல்லா மதத்தவரும் செல்கிறாங்க. அந்த மக்களுடைய பாதத்தை பதம் பார்க்க புண்ணாக்கக்கூடிய கல் முள்ள அகற்றுவது இஸ்லாமிய இறை நம்பிக்கை கொள்கிற ஒரு அம்சமாகும் என்று கூறுகிறாங்க. மேலும் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறாங்க, முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் தனது கையிலும் நாவிலும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவங்க தான் முஸ்லீம் சிறந்தவர் என்று கூறுகிறாங்க. இது என்ன சொல்கிறோன்னா,
ஒரு மக்கள் வந்து மற்ற மக்களை வந்து துன்பங்களை இடையூறுல வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையினால ஈமான் கொள்கிறாங்களோ அவங்க அண்டே வீட்டாருக்கு துன்பம் தர வேண்டாம், அப்புறம் தன்னுடைய விருந்தாளிகளை சிறப்பிக்கட்டும், மேலும் பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லை வாய்மொழி இருக்கட்டும் சொல்கிறாங்க. இதற்கு விளக்கம் என்னென்னா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் அண்டை வீட்டாருக்கு நம்ம எந்த ஒரு துந்தரமும் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அவங்க வந்தலேருந்து போகிற வர அவங்க வந்து நல்லபடியாக கவனிக்கணும், விருந்தாளியை வந்து சிறப்பிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒன்று பேசுனா நல்லதே பேசணும், இல்லைனா எனது வாய மொழி இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. அதுக்கடுத்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கமாகும், இந்த மார்க்கத்தில் வந்து இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து எந்த கஷ்டமோ சிரமமோ இல்லை. பிற மதத்தவர் என்ன பண்ணுறாங்க, கடவுளை வணங்குறேன்னு சொல்லி வாயில் அழகு குத்துறாங்க, நெருப்பில் நடக்கிறாங்க, ஆணிலான செருப்பு நடப்படுறாங்க, ஆனால் அல்லாஹ் வந்து இதெல்லாம் வந்து கூடாதுன்னு கண்டிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறாங்க, நான் கடவுளை வணங்குறேன்னு சொல்லி தனக்கும் தீங்கு ஏற்படுத்தி மற்றவங்களையும் தீங்கு ஏற்படுத்துகிறான். இதை வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான், இஸ்லாம் வந்து இப்படிலாம் இல்லை, இது வந்து ரொம்ப இலகுவான மார்க்கம், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது மிக எளிய மார்க்கமாகும், இதில் வந்து நீங்கள் வந்து நடுநிலையே பேணுங்க, காலையிலே மாலையிலே இரவிலும் சரி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்விட்ட உதவி தேடுங்க என்று கூறுறாங்க. அப்புறம் வந்து இஸ்லாம் வந்து ஒரு அமைதி மார்க்கம், அமைதி என்னென்னா இன்றைய காலத்தில் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாம்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மறுபெயர் தான் என்னது இஸ்லாம் சொல்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமின் பெயர் வந்து சிறுத்து சின்ன பின்னம் ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் என்றால் கலவரம், முஸ்லீம் என்றால் கலவரவாதிகள் என்றும் சொல்ல அளவிற்கு முஸ்லீமின் பெயர் வந்து வழங்கிவிட்டது. ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாமுடைய மறுபெயர் வந்து சலாம், அல்லாஹ்வுக்கு பல அழகிய பெயர்கள் உண்டு, அதில் ஒன்று தான் என்னது சலாம். சலாம்னா எனது சாந்தி அளிப்பவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் கூறுகிறான், நபியே உமது இடத்தில் யாராவது வந்து சமாதானத்தை சேர்ந்தேன் என்று கூறினால் நீ சமாதான பக்கம் என்று கூறுவீரார்கள். சமாதானம் என்றது இறைவனை சார்ந்ததாகும், இன்னும் போரா சமாதானமா என்று வந்தால் நீ சமாதானம் என்று கூறுவீராக என்று கூறுகிறான். மேலும் இஸ்லாம் என்ற வேறு சொல் சலாம், சலாம் என்பது பொருள் என்ன, அமைதி பெறுதல் சாந்தி அடைதல் ஆகும். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது, கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல், அதாவது நம்ம படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதை இஸ்லாம் என்று சொல்ல வருகிறது. மேலும் அபூ ஹுரைர் அப்துல் ரஹ்மான் இப்னு அம்ர் அலிலா கூறுகிறாங்க, ஒரு மனிதர்களின் சிறந்தவர் யார் என்ன, தெரிந்தவருக்கும் தெரியாருக்கும் சலாம் சொல்றது, அது மட்டும் இல்லை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வந்து உணவளிப்பதும் கூறுறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, தெரிந்தவருக்கு சரும் சலாம் எப்படி சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இதுக்கு பதில் என்ன சொல்லணும், வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இதோட பொருள் என்ன, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக என்பதுதான் பொருள். இது நம்ம சொல்றவங்களும் சரி திருப்பி பதில் சொல்றவங்களுக்கு இதே பொருள் தான். ஆனா இதை அறியாம இன்னைக்கு எவ்வளோ பேரும் யாரும் பார்த்து சலாம் கூட சொல்றது இல்லை. இந்த சலாம் சொன்னா எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாருங்க. இத்தகைய சிறப்புமிக்க மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமை பற்றி இன்னைக்கு எவ்வளோ பல பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க மார்க்கத்தில் வாழ வைத்த அல்லாஹ் வந்து இறுதி மூச்சு வரை உங்களை எங்களையும் வாழ வைக்கும்படி கிருபை செய்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தின் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸிட்னி இல்மா. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிருந்த அல்லாஹுவி நல்லடியார்களே, நான் உங்கள் முன் திருக்குறானின் சிறப்பு என்கிற தலைப்பை பற்றி பேச வந்து உள்ளேன். உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றானால் அவர்கள் தன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு மற்றும் அவருடைய வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இந்த குர்ஆன் நேரானதற்கு மற்றும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோர்களுக்கு பெரிய கூலி உள்ளது என்று நற்செய்தியை அவர் கூறுகிறார். நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையையும் செய்ய வேண்டுமானால் அதற்காக பல சிரமங்களை நாம் அனுபவித்த பின்பே அதனுடைய பலனை நாம் பெற முடியும். அவ்வாறு நாம் செய்தால் மட்டுமே அந்த நன்மையை நாம் பெற முடியும் என்றானால் அந்த நன்மையினுடைய பலன்கள் இவ்வுலகில் நிலையற்றதாக தான் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நாம் மிகவும் கஷ்டப்பட்டு செய்கிறோம், ஆனால் அந்த பலன் ஒரு மணி நேரத்திலோ ஒரு நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ முடிந்து போய்விடுகின்றன. அந்த அளவிற்கு தான் இவ்வுலகில் அந்த பயனும் நிலையற்றதாக உள்ளது.
நிலையானதும் மற்றும் மறுமை நாள் வரை நம்முடன் வரக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று ஆனால் அது வல்ல ரஹ்மானின் திருமறை குர்ஆனில் மட்டும்தான் உள்ளது. நாம் குர்ஆனில் ஓதுவதில் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை. ஆனால் தொழுகை என்கிற இபாதத்தை எடுத்துக்கொண்டால் அதை நாம் உரிய நேரத்தில் தொழுக வேண்டும், ஒலு செய்து கொள்ள வேண்டும், மற்றும் ஆண்களாக இருந்தால் ஜமாத்துக்கு சென்று தொழ வேண்டும் போன்ற நிபந்தனைகள் உள்ளன. ஆனால் குர்ஆனை பொறுத்தவற்றில் எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆனால் குர்ஆனை நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஓதலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுங்கள். அதில் நீங்கள் ஒரு வார்த்தை ஓதினால் கூட உங்களுக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 நன்மைக்கு சமமாகும் என்கிறார். அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன், மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று தான் நான் கூறுவேன். இதை பற்றி குர்ஆனில் கூறும்போது, நீங்கள் குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுங்கள், அது உங்களுக்கு மறுமை நாளில் வந்து சிபாரிசு செய்து கொள்ளும். ஆனால் குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு நமது மார்க்கம் ஒரு நற்செய்தி கூறுகிறது. என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு பல முயற்சிகள் செய்கிறான். ஆனால் அவன் அந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கு அவன் ஆனால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு அவன் படுகின்ற முயற்சிகளை அனைத்தும் அவன் சிரமத்திற்கு மேலும் ஓதுகிறான் என்றால் அவனுக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் குர்ஆனை நன்கு மனனம் செய்து சரளமாக ஓதுகிறார் என்றால் அவனுக்கு வானதூதவர்களுடன் இருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறும்போது, குர்ஆனை ஓதுவதில் நன்மை இருக்கிறது என்றால் அந்த ஓதுவதை கேட்பதிலும் நன்மை இருக்கிறது என்கிறார். 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில், வைதல் குவாரியல் குர்ஆன ஃபஸ்தமியு லஅல்லஹு வன்ஸிது லஅல்லஹும் துர்அமூன். குர்ஆன் ஓதப்படும்போது அதை செவிமடுங்கள், அமைதியாக இருங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுவான். அதே போல் யாருடைய உள்ளத்தில் ஒரு துளி குர்ஆன் வசனம் கூட மனநிலம் இல்லையோ அவருடைய மனநம் அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டைக்குள் சமமானது என்று. திருக்குர்ஆனில் மட்டுமே இவ்வுலகில் நிலையானதாகவும் வேறு எந்த வேதத்துக்கும் ஈடாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் இதைத்தான் கியாமத் நாள் வரை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறான். 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில், இன்ன நஹ்னு நஸல்னல் திக்ர வ இன்ன லஹு லஹாஃபிதூன். இதை நாமே அருளினோம், நாமே பாதுகாப்போம். அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், கருத்துக்களை தஜ்மத்துல் குர்ஆனில் விளங்கி கொள்ளுங்கள். விளங்காதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அதன்படி நடந்து ஈருலக வாழ்க்கையும் நாம் வெற்றி பெற செய்வானாக. வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலல் வஹ்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கயத்தாறு பேரூராட்சியினுடைய தலைவர் சகோதரி சுப்புலட்சுமி அவர்களுக்கு நமது கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் சகோதரி ரூபியக்கா அவர்களும், பஞ்சாயத்து துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய ரூபியக்கா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். கடைசியாக எங்களோடு உரையாற்ற வருகிறார் எங்களோடு ஓராண்டு காலம் இந்த கல்லூரியில் கல்வியின் மூலம் பயணித்த சகோதரி எம் செய்யதலி ஃபாத்திமா. தாம் பயின்ற கல்வி எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை உங்கள் மத்தியில் கூற வருகிறார். கல்வியை கற்றதன் மூலம் நான் பெற்ற படிப்பினையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லா, நான் பிறந்தது முதல் முஸ்லீமாகத்தான் இருந்தேன். இஸ்லாம் என்றால் 5 நேர தொழுகையும் 5 நேர தொழ வேண்டும், காசு இருந்தால் தர்மம் செய்ய வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், பெருநாள் வந்தால் புத்தாடை அணிய வேண்டும், பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் என்று நான் நினைத்து கொண்டேன். அல்லாவின் அருளால் அல் சுகரா கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கல்லூரியில் வந்த பிறகுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இக்லாஸ் என்றால் என்ன, இவற்றையெல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது.
ஐந்து கலிமாவை மனனம் செய்தால் போதும் என்று நினைத்தேன். இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கலிமாவின் பொருள் கூட தெரியவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உன்னதத்தை இந்த கல்லூரியின் மூலமாக தெரிந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மூன்று நன்மைகள் அமைந்து விட்டது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றவருடைய அதிகம் நேசிப்பவராகவும், ஒருவர் மற்றவருக்கு அல்லாஹ்வை அதிகம் நேசிப்பவராகவும், இறை நம்பிக்கை அல்லாஹ்வின் விடுத்தது பின் இந்த இறை மறுப்பவரை திரும்பி செல்வதை, ஒருவர் நெருப்பில் வீசப்படுவது போன்று வெறுப்பது அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு. புகாரி நூல் புகாரி 21. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்ற பெயரில் அனாச்சாரமான காரியங்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். மௌலிது, ஃபாத்திகா, மிலாதி விழா போன்ற அனாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். இதுதான் நன்மை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அல்லாவை நம்புவதும், மலக்குமார்களை நம்புவதும், திருக்குறானையும் ஏனைய இறை வேதங்களை நம்புவதும், இறை தூதர்களை நம்புவதும், உலக அழிவு நாளை நம்புவதும், நன்மை தீமை அனைத்தையும் நம்புவதும் நம்ப வேண்டும். இதுவே அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்டது என்று எனக்கு தெரிந்தது. இந்த வகுப்பிற்கு வந்த பிறகுதான் ஈமானை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். வெறுமனையாக கடமைக்காக தொழுதோம், நோன்பு நோக்கினோம் என்று இருந்தோம். நம் முன்னோர்கள் ஒழு செய்தது போல் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அதெல்லாம் தவறு என்று ஃபிக்குக்கு பாடம் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அல்லாவுக்கும் நபிமார்கள் காட்டி தந்த ஒழுவின் சட்டங்களையும், குளிப்பின் சட்டங்களையும், ஜக்காத்தின் சட்டங்களையும், தொழுகையின் சட்டங்களையும், தொழுகும்போது துவாக்கள் ஓத வேண்டும் என்ற சட்டங்களையும் தெரிந்து கொண்டேன். தஜ்வீதை முறைப்படி கற்றுக்கொண்டேன். தஜ்வீதை எங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசிரியர் சுகானா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு கற்றுக்கொண்டேன். நபி அவர்கள் செய்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.